பாருங்க, நம்ம ஒரு கால் கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம். அந்த கடலை மாவு ஒரு பேசனில் போட்டுக்கலாம். கால் கிலோ கடலை மாவு, இது தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூனு, சமையல் சோடா சிறிதளவு, குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி சூடான எண்ணெய், அது இந்த எண்ணெயை அதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு வந்து பிணைஞ்சிட்டு பாருங்கள். நம்ம காராச்சேவுக்கு இது மாதிரி கொஞ்சம் ஓரளவு கெட்டியாக பிணைச்சிக்க, ரொம்ப தண்ணி ஊற்றுறாங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற திரும்ப மாவு போகிற மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம காராச்சோ என்ன காஞ்சோ எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து முறுக்கு புளியில் குழம்பு எடுத்துருக்குறோம். மூணு அச்சு உள்ளது எடுத்துருக்குறோம். இதில் வந்து மாவு வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். உள்ளே எண்ணெய் தடவி இருக்கிறோம். எண்ணெய் தடவிங்க போது ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு ஒரு எடுத்து இதில் வச்சுக்கலாம். நிறையா போடக்கூடாது. நிறையா போட்டிங்கன்னா புளிய முடியாதனால முக்கால் வச்சுருந்தா போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து நம்ம வந்து இப்போ காராச்சோவை புளிஞ்செடுக்கலாம். இப்போ காராச்சோ புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், பாருங்கள் நம்ம காராச்சேவு புளிஞ்சிட்டோம். இப்படி உடச்சி விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான் நம்ம காராச்சேவு. நம்ம காராச்சேவு நல்லா வேகட்டும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு வேகட்டும். நம்ம காராச்சேவு நல்லா வெந்தனம் எடுத்துடலாம். பாருங்கள் பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட காராச்சேவு நல்லா வெந்துச்சு. பாருங்கள், வெந்துருச்சுன்னா நம்ம வெந்தனம் நுரையில அடங்கிச்சு. பாருங்கள், இப்படி வெந்துச்சுன்னா வெந்துச்சு நடத்த காராச்சேவு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான காராச்சோ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை, நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொன்று இருக்கு. பாருங்கள் பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சுவையான காராச்சோ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு. பாருங்கள், இப்படி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. எளிமையான முறையில் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். நம்ம இந்த காராச்சோ பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை. நம்ம போய் எப்பொழுதும் பேக்கரியில் வாங்குவோம். நம்ம பேக்கரியில் போய் வாங்கின அவசியம் கிடையாது. இது மாதிரி காராச்சோ நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரியான காரச்சை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முன்னிட்டு இந்த விட ஊட்டி